அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் டு சாஷாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற ஸ்வீட் என்ன அப்படின்னா, கோதுமை ரவை வச்சு ஒரு கேசரி தான் செய்ய போகிறோம். செம டேஸ்ட்டாக இருக்குங்க, செய்கிறது ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்கடி போகலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன், அடுப்பு வந்து மீடியமில் இருக்குங்க. நான் இந்த கப்பில் தான் எல்லாமே அளவு எடுக்க போகிறேன். மெஷரிங் கப்பில் அரை கப் எடுத்திருக்கேங்க. உங்களில் சின்ன கிண்ணம் இருந்தால் அதை கூட நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. இதில் தான் நம்ம எல்லாமே அளவு எடுக்க போகிறோம். இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து கோதுமை ரவை எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வாசனை வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். கரைஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க, கலர் எதுவும் சேஞ்ச் ஆகாது, நல்லா வாசம் வரும், அதற்கு நல்லா வறுத்துக்கோங்க. 3-4 நிமிஷம் ஆகும். இங்கே பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா வாசம் வருது. இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இதுக்கப்புறம் அதே கடை தாங்க அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் நம்ம வீட்டில் நார்மலாக ஸ்பூன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். நெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நான் கொஞ்சம் முந்திரியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பொரியணும். லைட்டாக சவக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம வந்து திராட்சை சேர்த்துக்கலாம். லைட்டாக சவக்க ஆரம்பிச்சிருச்சு, இப்போ நம்ம திராட்சை சேர்த்துக்கலாம். இது பலூன் மாதிரி உப்பி வந்ததுக்கப்புறம் இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா உப்பிட்டு வருது, நல்லா வந்துருச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம் நம்ம இதை ஒரு பிளேட்டில். எடுத்து வச்சாச்சு. இப்போது மிச்சம் இருக்க இந்த நெய்யில் இருக்கு இல்லையா, அதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, அதுக்கப்புறம் 3 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. நீங்கள் தட்டி இதில் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட பொடி இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இப்படியே நெய்யில் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோம் அதே கப்பில் 4 கப் அளவுக்கு நம்ம தண்ணி எடுக்கணுங்க. இது 2வது கப், 3வது கப், 4வது கப், மொத்தம் 4 கப் அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். 1 கப் ரவைக்கு 4 கப் அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். எந்த கப்பில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் நீங்கள் தண்ணியை அளந்துக்கோங்க. இதுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு சிட்டி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இந்த தண்ணி வந்து நல்லா சலசலன்னு கொதிக்கணும், கொதி வரட்டும். இங்கே பாருங்க, நல்லா சலசலன்னு கொதி வந்துருச்சு. இப்போ நான் வறுத்து வச்சுருந்தாலும் ரவை அதை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு அடுப்பு வந்து சிம் பண்ணிக்கோங்க. சிம்மில் இது வேகணுங்க. இப்போ மூடி வச்சிடலாம். இது நல்லா வேகணும், அப்பப்போ கிளறி விடணுங்க. இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, தண்ணி ஆல்மோஸ்ட் எல்லாமே வத்திருச்சு. தண்ணி கொஞ்சம் கூட இல்லை பாருங்கள். இப்போது இதில் நம்ம 1 கப் அளவுக்கு நம்ம வந்து வெல்லம் எடுத்துக்கலாம். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு சக்கரை எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் நீங்கள் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1 கப் சக்கரை, 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. அந்த சக்கரையும் வெள்ளையும் நல்லா கரையணும். நீங்கள் வேணுன்னா வெள்ளம் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சக்கரையும் வெள்ளையும் சேர்க்கும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டுமே நல்லா கரைஞ்சிருச்சு, எல்லாம் சேர்ந்து திக்காயிட்டு வரணும். இப்போ மூடி வச்சிடலாம், அப்பப்போ கலந்து விடணுங்க. கீழே ஒட்டாமல் பார்த்துக்கோங்க, திக்காயிட்டே வருது. கலர் பாருங்கள், நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் திக்காகணும், மூடி வச்சிடலாம். நல்லா திக்காயிருச்சு, இப்போ பாருங்கள். இப்போது நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல முந்திரியையும் திராட்சையும், அதை நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு 1 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ அடுப்பு சிம்மில் இருக்குங்க, ஏன்னா கீழே ஒட்டிடும் இல்லையா, அதுக்காக தான். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ 1 நிமிஷம் வரைக்கும் அப்படியே மூடி வச்சிடலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நமக்கு வந்து ரெடி ஆயிரும் கேசரி.
ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு, அவ்வளோதாங்க. நமக்கு சூப்பரான கேசரி ரெடி ஆயிடுச்சு, செம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 3 ஸ்பூன் நெய்யில் செம டேஸ்டான ஒரு கேசரி நம்ம செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், அதுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோஸும் இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.